हेलो फ्रेंड्स, वेलकम टू रजिस कुकिंग। इन्नीकी रजिस कुकिंगला इंटरनेशनल स्टैंड मिक्सर यूज़ पन्नी मुरुक्कु एप्पडी सेय्यलाम्नु दान नम्म इंद वीडियोला पार्क्क पोरोम। अदुक्कु मुन्नाडी सब्सक्राइब पन्निट्टींगलानु ओरु दड वेरिफाई पण्णिक्कोंग। इंद वीडियो फुल्ल पारुंग, पिडिच्चिरुंदा लाइक कोडुंग, उंग फ्रेंड्स एल्लारुक्कुम शेर पण्णि विडुंग। इप्पो वांग मुरुक्कु एप्पडी सेय्यलाम्नु पार्क्कलाम। मुरुक्कु नरैया विधमा सेय्यलाम। इन्नैक्कु नम्ब उलुंदु यूस पण्णि तान नम्ब मुरुक्कु सेय्य पोरोम। अदुक्कु पार्त्तींगन्ना एंद कप्ल नींगा मेजर पण्रींगलो अदुल ओरु कप उलुंदु एडुत्तुक्किट्टु नल्ला वाश पण्णि ऊर वच्चुकोंग। ओरु ओरु मणि नेरत्तुक्कु ऊर वच्चदुक्कु अप्पुरम कुक्कर्ल मुदल्ल तण्णिय निरप्पिट्टु अदुक्कु अप्पुरम ओरु किण्णत्तुल ऊर वच्चिरुक्किर उलुंद आड் பண்ணிட்டு இந்த கப்ல நம்ம உலந்து அளந்தோமோ அதே அளவுக்கு தண்ணி விட்டு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க। ஒரு கப் ஊற வச்ச உலந்துக்கு ஒரு கப் தண்ணி விட்டு குக்கர்ல ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கும் அந்த ஈரப்பதத்தோட பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல மைய அரைச்சுக்கோங்க। இந்த பதத்துக்கு அரைச்சுக்கணும். இப்போ அரைச்ச விழுத நான் டைரக்டா ஸ்டாண்ட் மிக்சர் மிக்சிங் பவுல்லே நான் வந்து அதை போட்டுக்கிறேன். நம்ம ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி ஆல்ரெடி பாதுஷாலாம் நம்ம செஞ்சுருக்கோம். அதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த கப்பில் நம்ம உளுந்து அளந்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம 3 கப்பு கிட்ட அரிசி மாவு இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. முறுக்குக்கு 1 ஸ்பூன் கிட்ட வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இந்த மிக்சிங் பவுல நம்ம வந்து ரோபோ மிக்சரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ முதல்ல ஸ்பீடு 1 லெவல்லே வச்சுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தோட ஈரத்தன்மையிலே முதல்ல அது ஃபஸ்ட்டு கலந்துடட்டும். அதுக்கடுத்தது நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெயை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்டாண்ட் மிக்சரில் சப்பாத்தியோ நானோ பிசையும் போது பார்த்தீங்கன்னா அது நல்லா திரட்டிட்டு உருட்டிட்டு வரும் நல்லா. ஆனால் இது வந்து அரிசி மாவுன்றதுனால அந்த பதத்துக்கு உருட்டிட்டுலாம் வராது. இப்போ ஆல்ரெடி நம்ம உளுந்தில் இருக்கிற தண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ இதுவே பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே உருட்டி உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற முறுக்கச்சியில் இதை உருட்டி டைரெக்டாக முறுக்கு புழிய போகிறோம். இதுதான் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் ரொம்பவே ஈஸி. நான் ஒன்ஸ் அது மிக்ஸ் பண்ண உடனே டைரெக்டாக அச்சில் போட்டாச்சு. ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி இன்னைக்கு வெறும் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம லேடிஸ்க்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மாவு பிசையிறது தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. அதுலேயும் தீபாவளி டைம்லலாம் நம்ம நிறைய குவான்டிட்டியில் செய்வோம். ஸோ ஸ்டாண்ட் மிக்சர் வச்சுருக்கவங்க வெறும் பீஸா பிரெட்டுன்ட்டு செய்யாமல் நம்மளோட ஆத்தென்டிக் முறுக்கு ரெசிபியும் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் செய்ய முடியுன்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். முறுக்கச்சியில் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி மாவு பிழிஞ்சு நல்ல சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான மொறு மொறு முறுக்கு ரெடி ஆகிடும். ஸ்டாண்ட் மிக்சரில் மாவு பிசையும் போது பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன தண்ணி குறைஞ்சாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால டேஸ்ட் எந்த விதத்துலேயும் மாறாது. அது மட்டும் இல்லை, 1 கப் உளுந்து மாவுக்கு 3 கப் அரிசி மாவு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு முறுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும்ன்ற மாதிரி விருப்பப்படுவாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் முறுக்கு நல்லா ஹார்டாக இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக ஒரே சைஸில் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் இதை பிசைஞ்சோன்றதை நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளோ எல்லாம் ஒரே ஈவனாக வந்திருக்கு.
நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நான் போட்டிருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 முறுக்கு வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோபோ ஸ்டாண்ட் மிக்சரில் யூஸ் பண்ணி நம்ம பீஸா, பிரெட்டு, நான், ரொட்டி, சப்பாத்தின்ட்டு அதெல்லாம் தான் நம்ம நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம பாரம்பரியமான முறுக்கு கூட ரோபோ மிக்சரில் செய்ய முடியுன்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் ரஜிஸ் குக்கிங். தேங்க்யூ. பாய் பாய்.